ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன் செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ஒரு ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஐபிஎல் சாம்பியன்ஸ் கோப்பையை வந்து கைப்பற்றிட்டு போயிட்டாங்க. இந்த தோல்வியின் எதிரொலியின் காரணமாக சிஎஸ்கே அணியின் தலைமை பயிற்சியாளரான ஸ்டீஃபன் பிளமிங் மற்றும் மகேந்திர சிங் தோனி இவங்க இரண்டு பேரும் இணைந்து அணியில் இருக்கிற ரொம்பவே வயதான மற்றும் உடல் தகுதியற்ற வீரர்களை அடுத்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல சிஎஸ்கே அணியில இருந்து விடுவித்துட்டு அவங்களுக்கு பதிலாக இளம் வீரர்களை எடுத்து சிஎஸ்கே அணிய புதுசா கட்டமைக்க போறாங்களாம். அது பத்தின முழுமையான விருத்த பார்ப்போம். கடந்த 2018 ஆண்டு சிஎஸ்கே அணி மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. அதாவது ஐபிஎல் வரலாற்று ரொம்பவும் வயதான அணி அப்படின்னா அது வந்து சிஎஸ்கே அணி தான். எல்லாமே 30-35 மேற்பட்ட வீரர்களா இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. இருந்தாலும் அந்த ஆண்டு சிஎஸ்கே அணி ரொம்பவே சிறப்பாக விளையாடி கோப்பையையும் கைப்பற்றினாங்க. கோப்பையை கைப்பற்றின பிறகு மகேந்திர சிங் தோனி, எல்லாரும் எங்களை வயதான அணி அப்படின்னு சொல்றாங்க, ஆனா எங்களோட அனுபவத்தை நாங்கள் வெற்றி பெற்று அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்கோம் அப்படின்னு ரொம்பவே கெத்தா பேசினாரு. அதே போல இந்த ஆண்டு அவங்க சிறப்பா விளையாடி ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் இந்த ஆண்டு சிஎஸ்கே அணி பேட்டிங் ரொம்பவே சொதப்பிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா வீரர்களுக்கு வயதாகி விட்டது அப்படின்னாலும் கூட அவங்களோட உடற்தகுதி பிரச்சனையும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். இது பத்தி போட்டி முடிந்ததுக்கு அப்புறம் ஸ்டீஃபன் பிளமிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க வந்து எங்களோட வீரர்களுக்கு வயதாகிடுச்சு அப்படிங்கறத நாங்க ஒத்துக்கிறோம். கண்டிப்பா அடுத்த முறை வீரர்களை எல்லாம் களையெடுத்துட்டு புது வீரர்களை கொண்டு சிஎஸ்கே அணியை பலமா கட்டமைக்க போறோம். இந்த முடிவை பத்தி நான் மகேந்திர சிங் தோனியிடமும் ஆலோசனை செஞ்சுட்டேன். அவரும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அடுத்த ஆண்டுக்கான சிஎஸ்கே அணியில பல மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன்படி பார்க்கும்போது முக்கியமான வீரர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான அம்பத்தி ராயுடு. இவர் கடந்த முறை சிஎஸ்கே அணி கோப்பையை வெல்வதற்கு ஒரு முக்கியமான பேட்ஸ்மேனா இருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் இந்த ஆண்டு ஐபிஎல் சீசன்ல ரொம்பவே ஒரு மோசமான ஃபார்ம்ல இருந்தாரு. ஓபனிங்ல இறக்கியும் சரி, மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல இறக்கியும் சரி, அவர் வந்து ஒரு நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தல. அதனால கண்டிப்பா அவர் வந்து சிஎஸ்கே அணியில அடுத்த ஆண்டு விடுவிச்சிருவாங்க. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா துவக்க வீரரான ஸ்டேன் வாட்சன், இவர் வந்து ஏற்கனவே தனக்கு வயது அதிகமாகி விட்ட காரணத்தினாலும் உடற்தகுதி பிரச்சனை காரணத்தினாலும் ஆஸ்திரேலியாவில் நடக்கிற பிக் பாஸ் கிரிக்கெட் லீக்ல இருந்து வெளியிட்டாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ஐபிஎல் தொடர் முடிந்ததுக்கு பிறகு விரைவிலேயே அவர் ஐபிஎல் அணியில இருந்தும் விடைபெறுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால மாற்று ஒரு துவக்க வீரரை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது சிஎஸ்கே அணிக்கு ஒரு முக்கியமான விஷயமாகவும் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சுழற்பந்து வீச்சாளரான இம்ரான் தாகிர், இவருக்கும் தற்போது வயது 39 மேல் ஆகிவிட்டது. இந்த உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு அவர் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்று விடுவேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதனால அடுத்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல அவருக்கு பதில வேறு ஒரு மாற்று வீரரை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல சிஎஸ்கே அணி இருக்காங்க. அடுத்ததா சிஎஸ்கே அணியின் ரொம்ப ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டரான பிராவோ, இவர் வந்து சிஎஸ்கே அணிக்கு பல முறை வந்து வெற்றிக்கு உறுதுணையா இருந்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்ற பிறகு இவரோட ஆட்டம் சொல்லிக் கொள்ளும் அளவுல இல்ல. அதே போல இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்லயும் இவர் சிஎஸ்கே அணிக்காக ஒரு பெரிய ஆட்டத்தையும் வெளிப்படுத்தல. அதனால கண்டிப்பா அடுத்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல இவர் சிஎஸ்கே அணியில இருந்து விடுவிக்கப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததா சென்னை கிரிக்கெட் அணியின் உள்ளூர் வீரரான முரளி விஜய், இவருக்கு வந்து இந்த சீசன்ல மொத்தமே 2 போட்டிகள்ல தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. கொடுத்த வாய்ப்பை இவர் சரியா பயன்படுத்திக் கொள்ளல அப்படின்னே சொல்லலாம். அதே போல உள்ளூர் போட்டிகள்லயும் இவர் வந்து ஒரு தொடர்ந்து மோசமான ஃபார்ம்ல இருக்கிற காரணத்தினால அடுத்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல இவரையும் வந்து சிஎஸ்கே அணி ஏலத்துல வெட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற வயதான மற்றும் ஒரு தகுதியற்ற வீரர்களை சிஎஸ்கே அணி ரிலீஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு பதிலா வேற எந்த ஒரு இளம் வீரரை சிஎஸ்கே அணிக்காக தேர்வு செய்யலாம் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.